பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 பாஸ்ட் அவுட்டில் ஸ்டேட் லெவலில் அந்த ரோஸ்டர் கம்யூனல் ரோஸ்டர் படி ரேங்கிங் போட்டாங்க. அந்த ரேங்கிங்கில் வந்து 4th ரேங்கிங் எனக்கு கிடச்சிது. இப்போ இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி ஆகட்டும் இல்லை பிஜி டிஆர்பி ஆகட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சிங் கிளாஸ் போகிறதுனுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோச்சிங் கிளாஸை ஜாயின் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய பர்மிஷன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன்றது நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். இப்போ ஏற்கனவே நிறைய பேர் விஏ ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி எழுதுறீங்கன்னா உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு. இப்போ கொஷின் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் நிறைய எப்படி இருக்கும்னா, எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், ஹவு, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். பட் அங்கே கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா வை, ரீசன் அவுட்டு, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம ரீசன் சொல்லணும். இப்போ இங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு விளக்கமாக இருக்கும், பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ரீசனிங்காக இருக்கும். இப்போ ரீசனிங் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணும்போது, யூர் பேப்பரின் நேம் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பெயர் ஏ ஆரோக்கியராஜ். நான் மயிலாடுதுறை மாவட்டம் புத்தூர் சீனிவாசா சுப்பராயா அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேதியியல் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 2013 நடைபெற்ற டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமில் தேர்வாகி நான் இக்கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். கம்யூனல் ரோஸ்டரில் அந்த டிஆர்பி ரேங்கிங்கில் எனக்கு 4th ரேங்கிங் கிடச்சிது. இப்போ இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் இன்றைக்கி நான் லெக்சரராக இருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ஜேர்னி. என்னுடைய நேட்டிவ் அப்படின்னு பார்த்தா ட்ரிச்சி. ட்ரிச்சியில் வந்து ஒரு சின்ன கிராமம் தான். கிராமத்திலேருந்து ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் தான் நாங்கள் பஸ் ஏறி படிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன வில்லேஜ் தான். பட் எனக்கு கிடைத்த அந்த பள்ளி அப்படின்றது ஒரு அருமையான பள்ளி. எங்களுடைய கிராமத்திலே ஒரு தொடக்கப்பள்ளி இருந்தது, 1வதுலேருந்து 5வது வரைக்கும் புனித வளனார் தொடக்கப்பள்ளின்னு இருந்தது. திருச்சி மாவட்டத்தில் அந்தநல்லூர் ஒன்றியத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமம், ஆலவந்தாநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ அந்த கிராமத்திலே ஒரு தொடக்கப்பள்ளி இருந்தது, புனித வளனார் தொடக்கப்பள்ளின்னு. 5வகுப்பு வரைக்கும் அங்கே படித்தோம். அதன் பிறகு பக்கத்தில் நியர்பை வந்து எங்களுக்கு ஸ்கூல்ஸ் கிடையாது. இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸோ அப்போ கிடையாது. ஸோ கண்டிப்பாக திருச்சி டவுனுக்கு தான் வந்து நாங்கள் படிக்கணும். அப்போ அந்த டவுனுக்கு வர்றதுக்கான பஸ் வசதி அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்தது. ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் நடந்து வந்து, எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் நாங்கள் இதுக்கு வரணும், ட்ரிச்சிக்கு வரணும். ட்ரிச்சியில் 6வகுப்புலேருந்து 12வகுப்பு வரைக்கும் புனித வளனார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது செயின்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் தான் நாங்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த பள்ளியும் வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, அதுவும் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளி. அந்த பள்ளியில் வந்து ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து படித்த அந்த பள்ளிக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியிலலாம் வந்து 200 ரூபா 300 ரூபா வாங்குவாங்க ஃபீஸு. அப்போ நான் படிக்கும்பொழுது வெறும் 10 ரூபா தான், ஒரு வருஷத்துக்கான ஃபீஸே 10 ரூபா தான். ரொம்ப குறைவான கட்டணத்தில் வந்து ஒரு தரமான ஒரு கல்வியை கொடுத்தது அப்படின்னா, அந்த பள்ளி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தரமான கல்வியை கொடுத்தாங்க 12வகுப்பு வரைக்கும். 12வகுப்பு முடித்ததற்கு பிறகு கல்லூரி படிப்பு அதே பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய அதே நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய புனித வளனார் கல்லூரி. ஸோ அந்த 87 நினைக்கிறேன், ஆமாம், 87 நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு 87லேருந்து 90 வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த கல்லூரியில் படித்தேன். அது அப்போவே அட்டானமஸாக இருந்தது, ஒரு தன்னாட்சி கல்லூரி. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னாட்சி கல்லூரிகள் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அட்டானமஸ் காலேஜஸ் நிறைய எல்லாமே யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் கிடையாது. இப்போ ட்ரிச்சி அந்த ஜோன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். நிறைய பல்கலைக்கழகங்கள் கிடையாது, நிறைய காலேஜஸும் கிடையாது. ஸோ அப்போ வந்து பிஎஸ்சி அங்கே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய தந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், ஆர்மியில் வந்து அவங்க ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்க. விவசாயம் இருந்தது, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை கொடிக்கால் விவசாயம் தான் எங்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்தது.
அந்த திருச்சி மாவட்டத்தில் இன்றைக்கும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை கொடிக்கால் விவசாயம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு விவசாயமும் எங்களோட வந்து ரெண்டும் வந்து ஒரு ஒன்றிணைந்து தான் எங்களுக்கு இருந்தது. எப்படின்னா வந்து விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு குடும்பம் தான் நாங்கள். அதன் பிறகு வந்து பிஎஸ்சி வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து அந்த கல்லூரியில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு எம்எஸ்சி படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்னு ஒரு இது இருந்தப்போ எங்களுடைய வீட்டில் இருந்த எங்களுடைய உறவினர்கள் மற்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எம்எஸ்சி பண்ணுங்கள், எம்எஸ்சி பண்ணாக்க ஏன்னா காலேஜஸ் வந்து இப்போல்லாம் கம்மியாக தான் இருக்குது, எம்எஸ்சி முடித்தா ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால எம்எஸ்சி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் தான், ஒரு ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த குடும்பம்லாம் கிடையாது, ஒரு கிராமம் அப்படின்றதுனால ஒரு விவசாயத்தை நம்பியிருந்த குடும்பம் அப்படின்றதுனால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்கள். என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு உடன் பிறந்த சகோதரிகள் எல்லாமே அவங்க படிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த சூழ்நிலைகள் வந்து நானும் படிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இன்றைக்கு அந்த கிராமத்திலிருந்து வந்த 2 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நான், இன்னொன்னுடைய சிஸ்டர், 2 பேர் தான். என்னுடைய சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில் வந்து அவங்க பேராசிரியராக இருக்காங்க, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். நான் வந்து இன்றைக்கி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட அந்த டிசிப்ளின், ஆர்மி டிசிப்ளினும் அந்த கிராமத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது, விவசாயத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது. பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி வந்து அதே கல்லூரியில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, மொத்தமே வந்து அந்த செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் 90ல் வந்து இருந்த சீட்டு மொத்தமே 20 சீட்டு தான். அந்த 20 சீட்டில் ஏறக்குறைய 10 சீட்டு மட்டும்தான் எங்களுக்கு, மீதி 10 சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பிற மாவட்டங்கள்லேருந்து படித்து வந்த மாணவர்களுக்கு தான். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திண்டுக்கல், சேலம், கரூர் இந்த மாதிரியான மற்ற மாவட்டங்களில் படித்த மாணவர்களுக்கு தான் அந்த 10 சீட் இருந்தது. ஸோ அந்த 10 சீட்டில் வந்து எங்களுக்கு கிடைத்தது அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். எம்எஸ்சி முடித்தவுடன் நான் படித்த அந்த கல்லூரியில் இருந்த ஒரு பேராசிரியரே என் மீது இருந்த ஒரு நன்மதிப்பின் காரணமாக எனக்கு வந்து ஒரு இன்னொரு கல்லூரியில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வந்து டெம்பரரி போஸ்ட், ஒரு 1 இயர் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இட் வாஸ் 92 to 93. ஸோ அந்த டைம்லேயே வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎட் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 1 வருஷம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஎடும் முடித்தாச்சு. நாங்கள் 1 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டேன். தென் 93 வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, கேவி ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு, சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எக்ஸாம் எழுதி, அப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பீகாரில், அப்போ வந்து இங்கே போஸ்டிங் இல்லை, அவைலபிலிட்டி இல்லை. போஸ்டிங் எங்கே இருந்தது அப்படின்னா நார்த்து ஜோனில் ஜார்க்கண்டில் வாய்ப்பு இருந்தது. இப்போ அது வந்து ஜார்க்கண்ட்னு சொல்கிறோம், அப்போ பீகாரில் தன்பாத்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மைனிங் இன்ஜினியரிங்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஒரு கல்லூரி, அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேவி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, +2 வரைக்கும் நான் படித்தது தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து இங்கிலீஷில் படிக்கும் பொழுது சிரமப்பட்டு, ஏன்னா வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் படிக்கிறதுன்றது கஷ்டம். இப்போ இருக்கிற மாதிரியான சோஷியல் மீடியாலாம் அப்போ கிடையாது, யூடியூப்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ புக்ஸை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு அடுத்தது இந்த நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறது 2 லாங்குவேஜ் தான். நீங்கள் பாடம் நடத்தக்கூடிய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், ஆனால் நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் ஹிந்தி, தமிழில் பேச முடியாது. பாடம் நடத்துறது ஸ்கூலில் பாடம் நடத்தணும்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் பாடம் நடத்தணும். வெளியில் போய் நீங்கள் பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா ஹிந்தியில் தான் இன்ட்ராக்ட் பண்ணணும். அங்கே வந்து இங்கிலீஷில் வந்து பேசினா நிறைய பேருக்கு வந்து புரியாது, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், பட் லோவர் மிடில் கிளாஸ் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அந்த லேபரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் அவங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். ஹிந்தி இல்லைனா போச்பூரின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்காங்க, லோக்கல் லாங்குவேஜ்.
ஸோ இந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, என்னுடைய ஆங்கிலத்தையும் நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் நம்ம தமிழில் பேச முடியாது, நம்ம இங்கே இருக்கிற மாதிரி நம்ம தமிழும் ஆங்கிலமும் கலந்து நம்ம பேச முடியாது, இங்கிலீஷில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆங்கிலத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்டு அப்படின்றதுனால, கேவி ஸ்கூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் போர்டுன்றதுனால, சிலபஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸை விட அந்த சிலபஸ் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் வந்து டெஃபினட்டாக டஃப்பராக இருக்கும், கண்டென்ட் நிறையா இருக்கும். அந்த காரணத்தினால தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸு அதே மாதிரி ஐஐடி இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்டிலேருந்து போவாங்க. ஏன்னா அங்கே கொஷின் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் நிறைய எப்படி இருக்கும்னா எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், ஹவு இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். பட் அங்கே கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக கொஷின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா வை, ரீசன் அவுட்டு, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம ரீசன் சொல்லணும். இப்போ இங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு விளக்கமாக இருக்கும், பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரீசனிங்காக இருக்கும். இப்போ ரீசனிங் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணும்போது நம்முடைய அந்த திங்கிங் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எனக்கு வந்து ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு பர்டிகுலர் கொஷினை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அதன் பிறகு இங்கே வந்து நம்ம சவுத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜோனில் ஒர்க் பண்ணால் இன்னொரு ஜோனுக்கு வந்து மாறுதலாகி வர முடியாது. என்னுடன் பணிபுரிந்த நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வந்தவங்க தான். என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், கேவி ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹிந்தி வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால, எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியுன்றதுனால நான் கேவி ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் வந்து என்னால் வந்து இங்கே சவுத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தது, நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு வரணும்னு. பட் அதற்கான வாய்ப்பு வந்து அப்போ முற்றிலுமாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே நிறைய கேரளைட்ஸ் வந்து அங்கேயே தங்கிட்டாங்க, ஃபேமிலியோடு அங்கேயே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, இப்போவும் அங்கேயே இருக்கிறாங்க. பட் நமக்கு வந்து சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல் ஆகுமா அப்படின்றதுனால நம்ம ஊருக்கு வரணும், தமிழ்நாட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனால் நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாபை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டில் அப்போ வந்து வாய்ப்புகள் எல்லாமே எக்ஸாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் தான். ஸோ கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் எனக்கான வாய்ப்பு அப்போ கிடைக்கல. அப்போ நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். பட் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து என்னையே நான் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அப்போ தான் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். எனக்கு கிடைத்த மாணவர்கள் எல்லாமே பொக்கிஷங்கள். என்ன காரணம் அப்படின்னா அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இது எப்படி சார், அது எப்படி, ஐஐடி என்ட்ரன்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, JEEயில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது எய்ம்ஸில் இந்த கொஷின் வந்தது, ஜிப்மர் என்ட்ரன்ஸில் இந்த கொஷின் வந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெடிசனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. ஸோ அந்த காலகட்டங்களில் ஸோ அந்த மாணவர்களில் நிறைய கேள்விகளாக வந்து கேட்பாங்க, இதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா. ஸோ அப்போ தான் நானே என்னை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து தான் என்னால் ஒரு TRB-யை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணது. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணது அப்படின்றது எனக்கு அடுத்த லெவல்க்கான ப்ரிப்ரேஷனை வந்து அது ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. இப்போ நானே ஃபஸ்ட்டு TRB எழுதும்போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணலை, என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஏன்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த ப்ரெஷர் என்னன்றது தெரியும், டைம் கிடைக்காது, கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்கும், நிறைய ஹோம்ஒர்க் நிறைய கொடுப்பாங்க, அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கரெக்ட் பண்ணணும், நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பிஸி ஷெட்யூலோட நம்ம வந்து டைம் டிவோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது கஷ்டம். பட் எனக்கு என்னென்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. ப்ரிப்ரேஷன் அந்தளவுக்கு பண்ணலை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதி எனக்கு அதில் ரேங்கிங்கில் வந்த உடனே வித்தவுட் ப்ரிப்ரேஷன் வந்து எனக்கு 14th ரேங்க் வந்தது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் எங்கே இருக்கேன், வேர் ஐ ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி, அதாவது உங்களுடன் சக போட்டியாளர்களை வச்சு தான் உங்களுடைய லெவலை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நிறைய அந்த ஃபஸ்ட்டு TRB கிளியர் பண்ணி நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா
என்னுடன் பணியாற்றிய அந்த சக ஊழியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டில் நிறைய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, ஜென்ரலாகவும் நீங்கள் நிறைய கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஸோ நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதக்கூடாது, அடுத்தது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னாங்க. இன்ஃபேக்ட் என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபு தான் பாலிடெக்னிக்கில் வந்து கெமிஸ்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதே என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபு தான், பிஆர்டியை ஒர்க் பண்ண ஸ்டாஃபு தான். அவர் சொல்லி தான் நான் பாலிடெக்னிக் டிஆர்பியை அப்ளை பண்ணேன். பிஜி டிஆர்பி அஃப்கோர்ஸ் தெரியும், ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்குது அப்படின்றது தெரியும், பட் பாலிடெக்னிக்கு இருக்குன்றது தெரியாது. அதன் பிறகு நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய முத்தையா பாலிடெக்னிக் கல்லூரியில் தான் அப்போ அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில் பண்ணி எனக்கெல்லாம் அந்த ஒரு நாலேஜ் வந்து வந்ததே வந்து என்னுடைய சக ஊழியர்கள் மூலமாக தான். அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க, சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க சார்னு. அதே மாதிரி நான் ஒவ்வொரு லெவலும் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ ஒரு அரசு ஊழியராக இருந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய பர்மிஷன்ஸ் வாங்கணும், உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸில் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். இது எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த லெவல் போகும்போது அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் வரும்பொழுதே நான் ரிலீவ் ஆகி வந்தேன். இப்போ பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்லேருந்து பிஜி அசிஸ்டண்ட்டாக வரணுமா, ரிலீவ் ஆகி வந்தோம். திரும்ப பிஜி அசிஸ்டண்ட்லேருந்து நீங்கள் பாலிடெக்னிக் வரணும்னா அதுக்கு ப்ராப்பராக ரிலீவ் ஆகி வரணும். உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும், பர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன்றது நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். இப்போ ஏற்கனவே நிறைய பேர் விஏ ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இப்போ நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி எழுதுறீங்கன்னா உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு. எல்லா கட்டங்கள்லேயும் எனக்கு மேலே இருந்த அந்த அதிகாரிகள் எல்லாருமே எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நீங்கள் எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு பர்மிஷன் நான் வாங்கித்தரேன். அதே மாதிரி அந்த ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம வந்து அடுத்த டிஆர்பி எழுதணும். அதே மாதிரி ஒரு இதுலேருந்து இன்னொருதுக்கு நீங்கள் ரிலீவ் ஆகி போகணுனாலும் அதுக்கும் பர்மிஷன் வாங்கணும். அது பிஜிக்கும் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏற்கனவே நான் வந்து பிஆர்டியாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது கடலூர்லேருந்து என்னுடைய வீடு கடலூரில் இருக்குது, கடலூர்லேருந்து சீர்காழிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நான் போகணும். அப்போ எனக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த டைத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் வந்து 4:30 முடிஞ்சிடும், பிஆர்டி ஒர்க் வந்து 4:30-5 o'clock முடிஞ்சிடும். ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:30 தான் ட்ரெயின் இருக்கும் சீர்காழியில். அந்த 1.5 hours என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த 1.5 hours என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெட்டீரியலை வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நான் படிச்சுட்டு இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே இப்போவும் சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஓவர் பிரிட்ஜில் நிறைய பேர் டிஎன்பிசி உட்காந்து படிப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எப்போயாவது ஒரு இடம் தான் வரும், சத்தம் இருக்காது, அமைதியாக இருக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து படிப்பாங்க. அவங்க படிக்கிறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரி நம்மையும் டிஆர்பிக்கு உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4:30 வந்துட்டேன் அப்படின்னா 4:30-6:30 ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெயின் வர வரைக்கும் உட்காந்து படிப்பேன். ட்ரெயின்லேயும் எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எங்கேயாவது கூட்டமாக இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏற மாட்டேன், ஃப்ரீயாக இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துப்பேன். அமைதியாக உட்காந்து அதை படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைத்தை அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அதாவது படிக்கிறது வந்து நம்ம வீட்டில் படித்தா கூட நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் அந்த ஸ்டேஷன்லேயும் உட்காந்து படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்முடைய மெமரி வந்து ஷார்ட் மெமரி தான், ஒரு தடவை படித்ததுன்னா திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணும்போது தான் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ட்ராவலிங் மட்டும் கிடையாது, எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த படித்த விஷயங்களை சின்ன ஹிண்ட்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகே அப்படின்னா 1929 1947 வரைக்கும் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காந்தியன் மூமெண்ட்லேருந்து என்னென்னலாம் இருந்தது. இப்போ ஜிகே இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்டை நம்ம யூஸ்வலாக பார்த்துட்ருக்கோம், பட் ஜிகேலையோ இல்லை எஜுகேஷன்லையோ, இப்போ எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலாசபீஸ் இருக்கும், ஐடியலிசத்துக்கு ஒருத்தர் இருப்பார், நேச்சுரலிசம், ஃப்ராக்மேட்டிசம், ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒருத்தர் ஃபவுண்டர் இருப்பாங்க. இவங்க பேரெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், அந்த ஜிகேயில் ஒரு பர்டிகுலர் இதை வந்து யார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் கண்டுபிடிச்சாங்க, டெலஸ்கோப் யார் கண்டுபிடிச்சது, ரேடியோ கண்டுபிடிச்சது யார், இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் கண்டுபிடிச்சவங்களுடைய பேரெலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பேப்பரில் சின்னதாக எழுதி வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம ரீகால் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்
படித்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகால் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ரீகாலிங் அப்படின்றது நம்ம மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணும், பர்மனெண்ட்டாக அது இருக்கும். ஸோ இன்றைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு நம்மளால் வர முடியுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மெமரி வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். அதுக்கான மெத்தடாலஜி என்னென்னா ரீகாலிங் தான். ஸோ ரீகால் அண்ட் தட் வில் என்ஷுர் ஸ்ட்ராங் மெமரி. இதுதான் நீங்கள் அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. திரும்ப திரும்ப படிங்க, ஒரு விஷயத்தை திரும்ப படிக்கும்போது அது ஸ்ட்ரென்தன் ஆகிடும். இப்போ இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி ஆகட்டும் இல்லை பிஜி டிஆர்பி ஆகட்டும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. கோச்சிங் கிளாஸ் போகிறதுனுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட்ஸ் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும், நிறைய டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோச்சிங் கிளாஸை ஜாயின் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அப்போ கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாமலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்களாலையும் சாதிக்க முடியும். யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கோங்க. ஒரு லிங்க் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கோச்சிங் கிளாஸ் போகலாம், அவங்கள்ட்ட மெட்டீரியல் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய கொஷின் பேங்க் இருக்குது. இப்போ டிஆர்பி கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே உங்களுக்கு கொஷின் பேங்க் இருக்குது, அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போகணுமா? கோச்சிங் கிளாஸ் போனால் பெனிஃபிட் இருக்குது, பட் கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போகணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா கோச்சிங் கிளாஸஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதற்கான எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் அனுப்பி அந்த மெட்டீரியலை நீங்கள் வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தமிழ்நாட்டில் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. முடிந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். பட் என்னோட வந்து வேலைக்கு வந்திருக்கக்கூடிய பல நண்பர்கள் வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் போக முடியாத அளவுக்கு என்னால் கோச்சிங் கிளாஸ் போக முடிஞ்சது, போவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. பட் நிறைய பேருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது, ஏன்னா அதற்கான அந்த பண செலவு அப்படின்றது நிறைய ஆகும். அதனால் எல்லாராலேயும் போக முடியாட்டினா கூட முடிஞ்சதுன்னா நீங்கள் போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலருந்தே கூட மெட்டீரியலை வச்சு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதில் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 பாஸ்ட் அவுட்டில் ஸ்டேட் லெவலில் அந்த ரோஸ்டர் கம்யூனல் ரோஸ்டர் படி ரேங்கிங் போட்டாங்க. அந்த ரேங்கிங்கில் வந்து 4th ரேங்கிங் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ரிப்ரேஷன் தான், மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். என்ன தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா முதல்ல வந்து என்ன சிலபஸ் என்ன இருக்குது, அந்த சிலபஸில் வந்து எதெல்லாம் நமக்கு வந்து ஃபெமிலியரான சாப்டர்ஸ் என்ன, எதெல்லாம் ஃபெமிலியர் இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபெமிலியரான சாப்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதில் வந்து ப்ரிப்ரேஷனோட டைத்தை வந்து நம்ம குறைச்சிட்டு அன்ஃபெமிலியராக இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸில் வந்து நம்ம நிறைய எஃபர்ட் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த எஃபர்ட் போடும்பொழுது என்னாகும்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த மைன்யூட்டான திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ இந்த கண்டென்ட்டெல்லாம் இதில் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப இதில் கேட்குறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு அது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சாப்டருக்கு என்ன புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணணும், என்ன மெட்டீரியல் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ என்னுடைய ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மெயின் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டென்ட்டை நீங்கள் நல்லா எக்ஸாஸ்டிவாக படிக்கணும். நிறைய பேர் வந்து மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது பண்ணக்கூடாது. நீங்கள் கண்டென்ட்டை நீங்கள் நல்லா தரோவாக ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டெப்த்து படிக்கணும். இப்போ கெமிக்கல் கைனட்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த கைனட்டிக்ஸில் வந்து அந்த சாப்டர் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ, ஒரு வேர்டு இருக்கும் அந்த சிலபஸில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாம் நீங்கள் தரவாக படிக்கணும். மனதில் மட்டும் மனதில் உறுதி வேண்டும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் சாதிக்க முடியும், கண்டிப்பாக நீங்களும் சாதிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.